Narayanana. என்ன செய்தி வந்துள்ளது என்று பார்ப்போம். ஓ, நாம் சித்தா கல்லூரிக்கு செல்ல வேண்டிய வேலை வந்துவிட்டதா? தம்பி யார் தம்பி யார் இதே வேலையா போச்சு உனக்கு இனிமே அட்டாக் பண்ண போறான் நாக் ஆகிறான் செத்துறான் போறான் அட்டாக் பண்றான் நாக் ஆகிறான் செத்துறான் தம்பி யாரா நீ என்னடா ஆச்சு யார் நீ வழி தெரியுமாப்பா தெரியும் என்னை கல்லூரிக்கு அழைத்து செல்கிறீர்கள் என்று கூறினாரே இப்ப உனக்கு என்ன சித்தாக்காலிதான் போனோம் பஸ் போகும் ஏறி போலாம் பாலம் போட்டு அந்த பஸ் விட்டு அதெல்லாம் போக போறோமே இல்ல ஆத்துக்கு எங்கிருந்து சொல்லிட்டு இருக்கேன் பாதிங்களா அப்ப நீங்க எல்லாம் எங்கடா குளிப்பீங்க குளிப்பீங்களா சரி வா எங்க வீட்டுக்கு வேணா வந்து குளிச்சுட்டு போங்க வாங்க சரி வாப்பா வெல்கம் டு மாயாண்டி குடும்பத்தார் என்னடா வீடு இது ஒரு வாசல் இல்ல துளசி மாடம் இல்ல உள்ள போட காத்தே வர மாட்டேங்குது சும்மா மேல மேல கட்டி வச்சிருக்கீங்க ஏசி போட்டுப்போம் 5 கோடி ரூபா வீடு உனக்கு வீடு மாதிரி தெரியலையா இதெல்லாம் லோன் கொடுத்தோம் காலில் இருந்தா என்ன ஆகுறது வந்த வேலையை பார்த்துட்டு போவியா ஸ்விம்மிங் பூல் கலா வந்தாங்க பெருமானே நீரையும் மாசுபடுத்திட்டாலோ அவரே வந்து கேட்டா கொடுப்போம் எனக்கே சாப்பிட சாப்பிடுறீங்களா 1000 வருடங்கள் உணவு இல்லாமல் இருப்பவன் தான் சித்தன் நான் சித்தனடா இது பெரும் அன்போடு தருகிறீர்கள் அல்லவா சரி மனுஷங்க என்னதான் சாப்பிடுவேன் பார்ப்போம் சாப்பிடுவேன் டைரக்டா
மாப்பிள உனக்காக உங்க அம்மா மாமா தான் ஒரு வாரத்துக்கு செய்யறாங்க. எங்க அம்மா ஒரு நாளைக்கு சேர்ந்து சட்டியவே ஒரு வாரத்துக்கு தந்துட்டு இருக்காங்க. உலகத்துக்கு பெருமானே ஆகாசை ஆகா எத்தையும் மாற்றுப்படுத்திட்டாலோ சரிப்பா நல்ல காத்த சுவாசி ரொம்ப நேரம் ஆச்சு ஏதாவது வயலுக்கு கூட்டிப்போப்பா அப்படி இவர ஃபார்ம் ஹவுஸ் கூட்டு போலாமடா எங்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு வர வரீங்களா வர 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 இங்க கூட்டாலும் வரலாம் நண்பர்களீங்கப்பா உங்ககிட்ட இருந்தா என் பிராணனே ஒழுந்து போயிரு நான் முதல்ல கிளம்புறேன் ஐம்பூதங்களை கொண்டு வருவான இந்த உலகத்தை ஐம்பூதங்களை அடித்து இந்த மாறுநர்கள் அவர்களே அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள் இதை நான் உடனே எம்பெருமானிடம் கூற வேண்டும் முடியலையா பாருங்களேன்
உள்ள மக்களுக்கு நீங்கள் இப்படியாவது பிரபலமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். தீமில் நன்மை நடந்திருக்கிறது. பூலோகத்தில் ஒருவனை சந்தித்து அவனுடன் பேசி அவனைப் போலவே பேசிவிட்டேன். உன் உள் மனக்குமரல் விசித்திரமாக உள்ளதே. உன்னை பார்த்தால் ஏதோ ஒரு சம்பவம் பாதித்து இருப்பது போல் இருக்கிறது. அது என்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? வணங்குகிறேன் தாயே. காற்றில் நஞ்சு கலந்து விட்டது. பசுமைக்கு பஞ்சம் வந்து விட்டது. ஆறுகளில் நீரோட்டம் முழுவதும் வற்றிவிட்டது. பாருங்கள், கலியுகத்தில் பூமி எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வருவோம். முதலில் கொதிகை மலைக்கு சென்று விட்டு பின்பு பாலை அரசு சித்தம் நல்ல யோசனை. பாரு, புதியவரை அடையாளம் தெரியாமல் மாறிவிட்டது. அகத்தியர் உருவாக்கிய தாமிரபரணி கூட பொலிவற்றி ஓடுகிறது. மக்கள் ரசாயனம் கலந்த கழிவுகளை ஆற்றில் கலக்கின்றார்கள். நாரதர் கூறியது உண்மைதான் போல. மக்கள் நிலைமை நினைத்தாலே தலை சுற்றுகிறது. இதற்கு முடிவு கட்டினால் தீர வேண்டும். நீ அரக்கர்களை அழித்து மக்களை காத்தாய். ஆனால் இன்றோ மக்களை இயற்கையை அழிக்கும் அரக்கர்களாய் மாறிவிட்டார்களே. இதற்கு நீ என்ன செய்ய போகிறாய்? சரி, முதலில் சித்த மருத்துவ கல்லூரிக்கு செல்வோம். ஒரு மணி வரைதான் விழா என்று கூறினார்கள். சித்த மருத்துவ கல்லூரியில் மருத்துவ தாவரவியலுக்கு தனித்துறை உள்ளதாமே, சென்று பார்ப்போம். ஆஹா, சித்தர் திருவிழா தொடங்கிவிட்டது. என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னதான் நடக்குதுங்க? ஒருத்தனரானா நாரதருக்கே மாஸ்க் போட்டு மேல அனுப்பி வச்சிருக்கான். கொரோனால அடிச்சு மீண்டு வர்றதுக்குள்ள ஒமேக்ரான் வேற வந்துடுச்சு. எரியில நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஜாண்டிஸ் வேற அடிக்குது. இதுல கீழா நெல்லி உழுந்த கசக்குதான் கபசுர குடிநீர் ஒமட்டுதான். என்னதான் பண்ண? ஆல்ரெடி டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. இம்யூனிட்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. கீரையை குத்த மாதிரி பார்க்குறாங்க. எப்படி இம்யூனிட்டி ரைஸ் ஆகும் சொல்லுங்க? சித்தா மெடிசனுக்கு ப்ரூஃப் கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க, ஆனால் சொல்றத மட்டும் கேட்கவே மாட்டாங்க. கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். காத்திருங்கள். சித்தரே, அகஸ்தியரே, வாருங்கள். வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இங்கு கூடியிருக்கும் சித்த பெருமான்களுக்கும் சித்த மருத்துவர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கங்கள். என்னுடைய பிள்ளை என்றால் அறிவான் தீட்சை, எத்தொழிலும் கற்றறிவான் சித்தனாவான். என்னுடைய பெயர் சொல்வான் தன்னை பார்ப்பான். ஏரியே கரை தாண்டி அகண்ட மேவி என்னுடைய பொதிகை தன்னில் என்னை காண்பான். எல்லோருக்கும் குருவாவான், என்னைத்தானும் தன்னுடைய குரு என்பான்.
தாயை போற்றி சதகோடி சித்தம் எடுத்து ஆடுவானே என்று பாடியுள்ளேன். ஆனால் என் பூலோக பிள்ளைகளோ இதை பின்பற்றாமல் மும்மலத்தில் அகப்பட்டு விட்டார்கள். நான் கிரிச நிதான நூலில் மக்களின் மனநோயை குணப்படுத்தும் மருந்துகளை பற்றி கூறியுள்ளேன். முப்பு சூத்திரங்கள் எனும் நூலிலோ மக்களின் பெரும்பினி தீர மருந்துகளை கூறியுள்ளேன். பகார சூத்திரத்தில் சுண்ணம், கழங்கு, கட்டு, பற்பம், செந்தூரம் கூறினோனே. அகத்தியம் 12,000 பாடியுள்ள நான் மக்கள் நலன் கருத்தியே அனைத்தும் கூறினேன். மருத்துவர்களாகிய நீங்கள் அவற்றையெல்லாம் ஒழுங்காக கற்று மக்கள் நோயின்றி பெருவாழ்வு வாழ வழி செய்ய வேண்டும். தமிழ் செய்ய படைக்கும் உண்மை திருமந்திரம் 3000 தந்து தமிழ் மண்டலம் காத்த திருமூலரே வருக, என் அறப்பணி வாழ்க. உங்கள் சிறந்த பணியை நினைவு கூர்ந்து இந்த மாளிகைக்கு உங்கள் பெயரையே சூட்டியுள்ளார். அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அறிய செய்த இறைவா, நினைக்க என் தாழ் பணிந்த வணக்கங்கள். தமிழ் மண்டலம் ஐந்துக்கும் தேவையான வாழ்வியலையும் தந்திர மந்திர யோக யான யந்திர முறைகளை பயிற்றுவித்தேன். இந்த முறைகளை கற்று முயற்சி செய்தாலே மக்கள் நோயற்று வாழ முடியும். இதுவே என் கருத்து. அது மட்டுமல்லாமல் அஷ்டாங்க யோக பயிற்சியை கடைபிடித்தாலே எவ்வித துன்பமும் நேராது. போகர் கூட இத்திருநாளுக்கு இங்கே வருகை தந்துள்ளாரா? எப்போது வந்தீர்கள்? லாக்டவுனுக்கு முன்னாடியே வந்தேன். காலத்து மக்கள் பலவித கொடூர வியாதிகளால் துன்பப்படுகிறார்களே, மிகவும் வருத்தமாக உள்ளது. உங்கள் பங்களிப்பை சித்த மருத்துவர்கள் முறையாக பயன்படுத்துகிறார்களா? அப்படித்தான் நினைக்கிறேன் தாய். சாமியில் 2,00,000 கிரந்தங்களை கடல் விழுங்கிவிட்டது. 7,000 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு சித்த மருத்துவர்கள் கையில் தான் உள்ளது. அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்றுதான் எனக்கு தெரியவில்லை. அது நூலகத்திலேயே இல்லாமல் அதை பயன்படுத்தி மக்கள் நோய் தீர்ப்பது சித்த மருத்துவர்களின் கடமை. சித்த மருத்துவத்தின் 12 அங்கங்களையும் பாடிவிட்டேன். அதை மருத்துவர்கள் பயன்படுத்தினால் மக்கள் நோயற்ற பெறுவார்கள் பெறுவார்கள். மக்கள் நலன் காக்க புலிபாணியிடம் ஒரு ஆலோசனை கேட்கலாமா? புலிபாணி அவர்களே, வருக வருக. தங்கள் புலி எங்கே? மதிக்காமல் பாழாக்குவதால் மனித சமுதாயம் பெருநோய்களால் அழிகிறதே, நாம் என்ன செய்வது? இந்த நிலைமையை சரி செய்ய நீங்கள் உங்கள் கருத்தை கூறுங்கள் புலிபாணி. சுவையை தீராத நோய் தீர்க்க புலிபாணி 500 பாடி வைத்தேன். ரசகந்தி மெழுகு என்னும் மருந்து வைத்தேன். மக்கள்கள் அதை பயன்படுத்தி தீராத நோய்களை தீர்க்க முடியும். வாத வைத்திய வானிலையையும் விரித்து எழுதி விட்டேன். சித்த மருத்துவர்கள் கையில் தான் இந்த உலகின் நலன் உள்ளது. திருக்குறளை எழுதிய வள்ளுவன் எங்கே? இவ்வளவு சிறப்பான சித்த திருவிழாவுக்கு வரவில்லையா? வணங்குகிறேன் பகவானே, இங்கேதான் இருக்கிறேன். வள்ளுவனே, தங்கள் உடை, ஆடை, பேச்சு எல்லாம் மாறி அடையாளமே தெரியவில்லையே. ஆயே, இந்த கலியுகம் என்னை இப்படி மாற்றிவிட்டது. இட்ஸ் ஆல் ஃபேட். அப்படி என்றால் என்ன வள்ளுவனே?
இதுதான் ஆங்கிலம் பகவானே. திருக்குறளை தமிழ் மொழியில் கற்பவர்களை விட ஆங்கிலத்தில் தான் அதிகம் கற்கின்றனர். நானும் கற்கும் நிலைமை வந்துவிட்டது. அது இருக்கட்டும், உங்கள் குரலுக்கு என்ன ஆயிற்று? அம்மையே, நான் எழுதியது 1330 குரல் தான். அதை தவிர வேறு குரல் இல்லை. பிறப்பு முதல் இறப்பு வரை உலக பொதுமறை என்னும் நூலில் கூறியுள்ளேன். அதில் உள்ளதை ஃபாலோ பண்ணாவே மக்கள் நலமோடு வாழலாம். தங்கள் நூலில் மருத்துவத்திற்கு என்ன கூறியுள்ளீர்கள்? மருந்து என்னும் அதிகாரத்தில் கூறியுள்ள மக்கள் பின்பற்றினால் நோயோடு இல்லாமல் வாழலாம். உன் குரல்கள் அனைத்தும் இவ்வயகத்தில் வாழும் மக்கள் போற்றி பின்பற்றி நலம் பெறுவார்கள். தேங்க்யூ பகவான். அடுத்ததாக பாம்பாட்டி சித்தரை அலையுங்கள். இவர்களின் படைப்புகள் ஏராளம், அதில் எந்த கொடிய நோயையும் தீர்க்க முடியும். 5 பூதங்களையும் காத்துக் கொண்டு சித்தர்களின் கோட்பாடு படி வாழுங்கள். உங்களது பேரளவை தடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள் கண்களை திறந்தமைக்கு நன்றி. நாங்கள் கூறியவாறே சித்தர்களின் கோட்பாட்டை பின்பற்றி இந்த உலகத்தை காப்பாற்றும் சித்த மருத்துவர்களின் கையுடன் எதிர்காலம் உள்ளது. மீண்டும் உலகை செம்மையாக்க எங்களது ஆசீர்வாதங்கள். சித்த மருத்துவத்தை வளர்ப்போம், தமிழ் வளர்ப்போம். எப்படியோப்பா இந்த சித்தாக்கணத்துக்கு வந்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. வணக்கம் போலதான் நாரதன் கண்ணகம் என்றுமே நன்மையிலே முடியும். உங்களுக்கு தெரியாதா என்ன? அவையில் கூடியிருக்கும் மருத்துவ பேராசிரியர்களுக்கும் வருங்கால மருத்துவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முட்டுக்கள் போல் மூடியிருந்த எங்களது திறமைகளை வண்ணமயமான மலர்களைப் போல் மலரச் செய்து இந்நாடகம் நிகழ்வதற்கு ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் வழங்கிய நமது கல்லூரியின் சித்த மருத்துவ அடிப்படை தத்துவங்களும் வரலாற்று துறை மருத்துவ மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடினாலும் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரிக்கு வந்து சிறப்பித்த இறைவன், இறைவி மற்றும் சித்தர்கள் அனைவருக்கும் அரசு சித்த மருத்துவ கல்லூரி சார்பாக எங்கள் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. முதல்வரும் துணை முதல்வர் ஜெயவர்மன் எல்லாம் வந்து நிகழ்வை கண்டு கழித்ததற்கு முதலாவது சார்பாக